சென்னை பெருநகர மாநகராட்சி 109வது வார்டுக்குட்பட்ட மாமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 35 லட்சம் மதிப்பீட்டில் பல்நோக்கு புதிய நியாய விலை கடை திறப்பு. சென்னை பெருநகர மாநகராட்சி 109வது வார்டு உறுப்பினர் நிதியில் இருந்து 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பல்நோக்கு நியாய விலை கடை இன்று கில்நகர் பகுதி மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் அவர்கள் திறந்து வைத்தார். மேலும் இப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையான வெகு நாட்களாக இப்பகுதியில் நியாய விலை கடை அமைத்திட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அந்த கோரிக்கையை மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் அவர்கள் தீவிர முயற்சியின் பேரில் 35 லட்சம் நிதியில் கட்டி முடிக்கப்பட்டு இன்று மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். மேலும் தன்னுடைய 109வது வார்டு பகுதி மக்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வதுதான் தன்னுடைய தலையாய கடமையாகும் என தெரிவித்தார். ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற வகையில் அனைத்து வசதிகளும் தான் செய்து தர தயாராக உள்ளதாகவும், இந்த நியாய விலை கடை திறப்பு விழா போன்று இன்னும் இப்பகுதி மக்களுக்கு தேவையான சமுதாய நலக்கூடங்கள் மற்றும் இப்பகுதியில் உள்ள பள்ளிக்கு தேவையான கட்டிடங்கள் கட்டித்தர தான் தயாராக உள்ளதாகவும், மாணவர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்த தமிழக அரசிடம் உரிய நிதி பெற்று அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவேன் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் 1000 விளக்கு பகுதி காங்கிரஸ் 24வது சர்க்கிள் தலைவர் கராத்தே ஆர் செல்வம் மற்றும் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.